அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வைத்திருப்பவர்களை நண்பர்கள் என்று சொல்வதா, தம்பிகள் என்று சொல்வதா, இந்த படத்தின் தூண்கள் என்று சொல்வதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அப்படி கூட நின்றுருக்காங்க. ஒரு படத்துடைய வெற்றிக்கு நான் காரணம்னு ஒத்தையாளர் நின்று யாருமே சொல்ல முடியாதுங்க. அது நிஜம்னா சினிமா தெரிஞ்சவங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும். ஒரு 200 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா கூட படத்துடைய ஃபெயிலியருக்கு அது காரணமாக இருக்கக்கூடும். இப்போ அனிருத் அப்படின்னு சொல்கிறோன்னா அவருக்கு பின்னாடி ஒரு 12 பேர் இருக்காங்க, இவருக்கு பின்னாடி ஒரு 16 பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய ராஜ்கமல்ங்கிறது வந்து ஒரு RKFI 4 எழுத்துன்னு நினைக்கிறீங்க, இல்லை 40 பேர் இருக்காங்க. முக்கியமாக 3 பேர் தாங்கி படிச்சுட்டு இருப்பாங்க, அதில் 2 பேரை இழந்துட்டேன் நான். விட்டதை பிடிக்கிற விளையாட்டை தான் நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக சந்திரஹாசன் அவர்களையும் DNS அவர்களையும் இல்லாதது எனக்கு ஒரு மாதிரி ஒரு வெறுமையாக இருந்தது. அதை நிரப்ப வந்த என் சகோதரன் மகேந்திரன் அவர்கள், அவர் தேடி கண்டுபிடிச்ச இன்னொரு தம்பி டிஸ்னி அவர்கள், இன்னும் பெயர் தெரிய தேவையில்லை என்று ஒதுங்கி நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாம் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் வேலை கிடைச்சா போதுன்னு வந்தவன் நான். எனக்கு சினிமா நடிப்புலாம் ஆசை இல்லை, அதை கிளப்பி விட்டவரே பாலச்சந்தர் அவர்கள் தான். அவர் தான், நீ என்னடா நீ போய் என்ன ஆட்டோ ரிக்ஷாவில் வரணுமா உனக்கு ஸ்டூடியோக்கு, வீடு கீடு கட்ட வேணாமா, அப்போ நடி உனக்கு அதில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படியா சார், நான் டெக்னீஷியனாக உங்களை மாதிரி வரணும்னு, ஆனால் போட ஆட்டோ கலையிறேன், நான் உனக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை நடிக்க வைத்தவர் அவர். அப்போ அது கூட எனக்கு வெவ்வேறு வேஷங்கள் தொடர்ச்சியாக அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்றிருந்த எனக்கு வெற்றிகளை தமிழக மக்கள், தமிழக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் உரிமையாளர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் தியேட்டர் கோட்டை விட்டுட்டாலும் படம் போயிடும், டிஸ்ட்ரிபியூட்டர் கோட்டை விட்டுட்டாலும் படம் போயிடும். நாங்கள் சரியான டேட்டுக்கு டெலிவர் பண்ணலன்னா படம் படுத்துடும், எந்திரிக்காது. இதையெல்லாம் நான் அனுபவத்தில் உணர்ந்தவன், அதனால் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சின்ன சின்ன தப்பு நடக்கும். இப்போ ஒரு 10 வருட காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் பண்ண என்னை விட்ட படம் இதுதான். அதுக்கு முக்கிய காரணம் மகேந்திரன் அவர்கள், தம்பி உதயநிதி அவர்கள், இவங்கெல்லாம் கூட இருக்கிறது வந்து ஒரு தைரியமாக இருந்தது. இல்லைன்னா எங்கள் காலு கூடால யார் இடறி விட்டுருவாங்களோன்னு பயந்தே நடக்க வேண்டியதாக இருக்கும். வீர நடையெல்லாம் போட முடியாது. இப்போ நான் அந்த டிவி நிகழ்ச்சி பண்ணும்போது ரொம்ப கிண்டல் அடித்தாங்க. நிஜமாகவே என் மேல் புரியம் உள்ளவர் கையை பிடிச்சிக்கிட்டு தயவுசெய்து சின்ன திரைக்கு போகாதீங்கன்னாங்க. அவர்களுடைய சிந்தனை வட்டம் சின்னதாக இருந்தது என்பது தான் அதை காட்டுகிறது. நான் எடுத்த முடிவு தவறோ என்று கொஞ்ச நேரம் சந்தேகப்பட வச்சாங்க, நல்ல வேளை சுதாரிச்சுக்கிட்டேன். அதன் பலன், நான் பல வீடுகளுக்கு சென்று என்னுடைய ப்ரமோஷன் ஆரம்பித்து பிக்பாஸ்லேயே ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன படம்னு முடிவு பண்ணிக்கல, அது விக்ரமாக அமைந்தது என்பது தான் உண்மை. அத்தனை பேர் அதை பார்க்குறாங்க, ஓ நம்ம கமல் இன்னும் நடிக்கிறாங்கள அப்படின்னு ஒரு ஞாபகப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நாங்கள் போஸ்டர் ஓட்டுறோம், அதனால தான் மறுபடியும் யூடியூப்பில் பழைய படத்தையாவது போட்டு காட்டிக்கிட்டு இருக்கோம். காரணம், இங்கே மறதி ஜாஸ்தி. மறதி ஒரு தேசிய வியாதி. அது நான் என் படத்தில் வச்ச டயலாக் தான் சொல்கிறேன் நான். அதையெல்லாம் இப்படி படிப்படியாக இந்த வெற்றி ஈஸியாக வந்ததில்லை, அதனால் நான் இதை வந்து ஈஸியாக எடுத்துக்க போகிறது இல்லைங்க. எப்படி தம்பி லோகேஷ் அவர்கள் சொன்னார்களோ, இதை நான் ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன், சாஞ்சு படுத்துட மாட்டேன், தெளிவாக நிமிர்ந்து உட்காந்து எப்படி எங்கள் ஆடியன்ஸ் சீட்டு நுனியில் உட்காந்துருக்காங்களோ அதைவிட பதட்டமாக நாங்கள் சீட்டு நுனியில் அமர வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த குடும்பம் குடும்பமாக ஆடியன்ஸு போகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதை விட எனக்கு பெரிய, எல்லாரும் சொல்கிறாங்க கார் கொடுத்தாரு, மோட்டர் சைக்கிள் கொடுத்தாரு, வாட்ச் கொடுத்தாரு, எனக்கு படமே கொடுத்தாருன்னெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் விட பெரிய கிஃப்ட்டு தமிழக மக்கள், உழைக்கும் மக்கள் தன் கூலியிலிருந்து ஒரு பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் உண்மையான கிஃப்ட். தினக்கூலிகளெல்லாம் அவங்க வந்து அதை வாங்கிட்டு இது விக்ரம் இது எனக்குன்னு வச்சுக்கிட்டு கொடுத்தாங்க பாருங்க. அந்த மாதிரி கொடுக்க எனக்கு கூட தெரியாது. இதுதான் உண்மையான வள்ளல்கள் வந்து பிளாட்ஃபாரத்தில் தூங்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை. அது எனக்கு புரியுது. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்வது அவர்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன்.
என்னுடைய நண்பர் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு அவர்கள் அடிக்கடி சொல்வார், அது ஒரு ஃபெஸ்டிவல் டைத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, நீங்கள் தப்பாக வேறு டேட்டில் பண்ணக்கூடாது, அது எப்படிங்க எப்படி அமையுதுன்னு. அப்போ ஒன்று ஃபெஸ்டிவல் டைத்தில் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும், இல்லை உங்கள் ரிலீஸ் ஃபெஸ்டிவலாக இருக்கணும் அப்படின்னாரு. அந்த வாழ்த்து பலித்து விட்டது. எங்கள் படம் ஃபெஸ்டிவல் மாதிரி மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க, அதுக்கு நாங்கள் காரணம்னு நான் எப்படி சொல்லிக்க முடியும் சொல்லுங்கள். அவங்க இல்லைன்னா அது எப்படி நிகழ்ந்திருக்கும் சொல்லுங்கள். அது எதுக்காக புஷ்பாவை பார்த்து புறாம போட்டாங்களோ, RRR பார்த்து புறாம போட்டாங்களோ, KGF பார்த்து புறாம போட்டாங்களோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க இல்லைன்னா அது நடந்திருக்காது. தவிர இது எல்லாமே ஒரு நாங்கள் குளிக்கும் குளம் இந்த கலையுலகம். இதில் மொழி எங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. அதனால் அவங்க படமும் ஜெயிக்கும், நம்ம படமும் ஜெயிக்கணும், அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், KR அவர்கள் ஆரம்பிக்கும் போதே இவருக்கு திறமைக்கு இதெல்லாம் பத்தாது, இவ்வளோ லேட்டாகுது, அந்த பத்தலை தான் நான் போட்டேன், உங்கள் லைனை எடுத்து தான் நான் போட்டேன். பத்தலை பத்தலை நீங்கள் சொல்கிறீங்க, சரி அப்படி தான் பொருளுக்கு பத்தலையோ அப்படின்னு நினச்சி நானும் பத்தலை பத்தலைன்னு தவிர எனக்கு நல்லா பத்திக்கிச்சு. ரொம்ப நாளாக என்னை என் திறமைக்கும் அதிகமாக தமிழக மக்கள் என்னை தூக்கி பிடித்திருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. என்னை விட திறமையாளர்கள் பலர் வாய்ப்பு கிடைக்காமல், என்ன மாதிரி நல்ல குருமார்கள் கிடைக்காமல் காணாமலே போயிருக்கிறார்கள், அது எனக்கு தெரியும். இந்த நல்ல படத்தை ரசிகர்கள் விட்டுற மாட்டாங்க, நான் நல்ல படமாக இருக்கணும். நான் நல்ல படம் நல்ல படம்னு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. நல்ல படமாக இருக்கும்போது அதை விட்டுற மாட்டாங்க. அந்த நல்ல படம் என்ன என்பதை ரசிகர்கள் மத்தியில் உட்கார்ந்து புரிந்து கொண்டு பாடம் படித்து, என்னுடைய சீடன் என்கிறார், தம்பி என்கிறார், ரசிகர் என்கிறார், எது வேணா இருங்க, நீங்கள் வாத்தியாரம் மாறணும். ஏன் தெரியுமா? நிறைய கற்றுக்கணும்னா கற்றுக் கொடுக்கணும். இது நான் வந்து IIT தலைவராக இருந்த அனந்த் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபிசிக்ஸுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன் ஒரு முக்கியமான பாடம், 30 வருஷம் அதே பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் நான். திடீர்னு ஒரு நாளைக்கு என் கண்ணிலிருந்து தாரதாரையாக கண்ணீர் வடிஞ்சிச்சுங்க. நான் கற்றுக் கொடுக்குற பாடம் எனக்கே புரிஞ்சிருச்சுன்னார். கற்றுக் கொடுக்கும்போது தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அதனால் கற்றுக் கொடுக்குறது ஏதோ பெரிய பொசிஷன்னு நினைக்காதீங்க. நிறையா பேர் கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வித்தைன்னு எதையுமே பிடிச்சி வச்சுக்காதீங்க, கொடுத்துருங்க. அது வளரத்தான் செய்யுமே தவிர அது வீணாக போகாது. யாரும் எடுத்துகிட்டு போய் அதை வச்சு பிழைக்கலாம் முடியாது. இளையராஜா கொடுத்துட்டா உடனே எல்லோரும் மியூசிக் டைரக்டர் ஆகிடுவாங்க. அனிருத் கொடுத்துட்டா எல்லோரும் மியூசிக் டைரக்டர் ஆகிடுவாங்களா? இந்த அனிருத் தம்பியை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தனியாக இவர் யாருன்னு தெரியாமல் கேட்டால், ஏன்பா காலேஜுக்கு போகலையான்னு கேட்பாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் எழுந்து நின்று பேசினா அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கும் குரல் தான். ஆந்திராவில் கூட சொல்லி அதுதான் ரொம்ப ஆழமான பிள்ளைகள். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வேலை செஞ்சாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு யாருமே எவ்வளோ வரும், இதுக்கப்புறம் எவ்வளோ சம்பாதிக்கலாம், அதை பற்றி நினைக்கவே இல்லை. சம்பாதிக்கணும், அது நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு நல்ல படத்தை கொடுக்கணும், அப்புறம் பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்தால் கொடுங்கங்கிற மாதிரி ஒரு ஒரு வீதி வியாபாரி மாதிரி ஒரு உற்சாகத்துடன் அவர்கள் படத்தை செய்தார்கள். அதுவும் இவர் எல்லாம் ராத்திரிகள் தான் எடுப்பார், அவருக்கு என்றைக்குமே சிவராத்திரி அவருக்கு. அதெல்லாம் என்னை ரொம்பவும் தொந்தரவு பண்ணாமல் என்னை சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சுட்டு, சீக்கிரம்னா என்ன 2-3 மணிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து சூரியனை பார்த்துட்டு தான் ஓய்வாங்க அவங்க. அந்த மாதிரிலாம் வேலை செய்தவர்கள் அவர் மட்டும் இல்லை, அவர் கூட நிறைய பேர். இப்போ நான் இப்போ தம்பி உதயநிதியை தனியாக பாராட்டணும் அப்படிங்கிறது வந்து இந்த விழாவில் சொல்லுவதை விட அவங்க அப்பா கிட்ட நான் சொல்லியேன். அதுதான் நான் அவருக்கு செய்த நன்றி கடனாக இருக்கும். ஏன்னா இது எதுக்கு நமக்கு வம்பு இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வேணாமே, நம்ம பார்த்துக்க நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாமேன்னு ஒரு அறிவுரை கொடுத்ததாக கேள்விப்பட்டேன் நான். நான் போய் தயவுசெய்து அதை பண்ணிடாதீங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேர்மை இருந்ததுனால் பல பேர் பிழைப்பார்கள் என்பதை சொன்னேன். இன்றைக்கி இங்கே வந்து 75 கோடி ஷேர் வரும்ன்றதை இந்த மாதிரி மைக்கில் யாரும் சொல்ல மாட்டாங்க. சில உண்மைகளை பேசுகிறேன், அந்த உண்மைகளை பேசுகிறது தான் இந்த இண்டஸ்ட்ரியோட பெருசாக இருந்திருக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா
நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள், ஆரோக்கியமான ஒரு திரையுலகை நாம் வளர்க்க முடியும். நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். இப்போ தம்பி அடுத்த படம் எடுக்க போறாருங்கும்போது அதை நான் போட்டி படமாக நினைக்கவில்லை. அந்த படத்தை ஜெயிச்சுட்டு நீங்கள் வரும்போது அப்புறம் வர்ற விக்ரம் எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ நான் அதுக்கு வாழ்த்த தவறினால் நான் மல்லாக படுத்துட்டு துப்புறேன்னு அர்த்தம். அதனால் நான் அதற்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஏதாவது உங்களுக்கு பயமோ சந்தேகமோ இருந்தால் அந்த படத்துக்காகவும் நீங்கள் என்கிட்ட வாங்க, ஏன்னா அதுவும் என் படம் தான். அப்படி நினச்சிட்டோன்னா இந்த இண்டஸ்ட்ரியை சாமானியமாக அசைக்க முடியாது. என் மொழி படம் வந்தாலும் நம்மொழி படத்தை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம வெளிநாடுகளுக்கு போனாலே திடீர்னு எங்கேயாவது ஒரு நம்ம பாஷை கேட்டுருச்சுன்னா, நம்ம மொழி கேட்டுருச்சுன்னா அப்படியே தேட ஆரம்பிச்சிடும் கண்ணும் மனதும். அந்த மாதிரி ரசிகர்களும் இருக்கிறார்கள். ரெட் ஜெயின்ட் மூவிஸுக்கு வேண்டுகோள் என்னென்னா, தொடர்ந்து இதை வேறு எத்தனை வேலை இருந்தாலும் நீங்கள் ஆக்டிங் பண்ணுங்கள், பாலடிங் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு பெருங்கிளையாக, இந்த மரத்தின் கிளையாக நீங்கள் வைத்து காக்க வேண்டும். இதில் வந்து எப்பவும் போல் சண்முகமூர்த்தி அவர்கள் அவரை விட்டு சொல்ல விட்டுட்டு பின்னாடி உட்காந்துட்டார். அவர் சொன்னதே பெரிய, அது அதை விட பெரிய பாராட்டு இருக்க முடியாது. அடாடா எம்ஜி எடுத்துருக்கலாமே, அவர் சொன்னதை விட பெரிய பாராட்டு இந்த மேடையிலேயே யாரும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நான். அதை ஓபனாக சொல்வதும், அதை உதயநிதி அவர்கள் இங்கே வந்து சொன்னதும் ஆரோக்கியமான ஒரு மேடைக்கான அழகு. இந்த இன்னொன்று, இது வழக்கமாக சொல்லுவாள் பத்திரிகை நண்பர்களுக்கு, இங்கே காவல் காத்த போலீஸ்காரர்களுக்குன்னு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஆனால் நிஜமாகவே ஆரோக்கியமான விமர்சனங்களையும் எங்களை தட்டி கொடுக்கும்படியான வாழ்த்துக்களையும் சொன்ன பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அப்புறம் நாலு பேர் சொல்லத்தான் செய்வாங்க, எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லுவாங்க. அது அவங்க குணாதிசயம், அதை பற்றி நான் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு விமர்சனம், அது எங்களை செதுக்கும் விமர்சனமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ள ரொம்ப தயாராக இருக்கிறோம் நாங்கள். சும்மா கிண்டல் அடிக்கிறதுக்காக சொல்லியிருந்தால் பதிலுக்கு கிண்டல் அடிப்பது கூட நேர விரயம் என்று எனக்கு தோன்றும். நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ மற்றவர்கள்லாம் வாழ்த்தினார்கள், இவங்களெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் தப்பு செட்டார்னா அவர் மேலே போய் பாயறது மாதிரி அசட்டுத்தனம் இருக்கவே முடியாது. ஆக இங்கே பத்திரிகைக்காரர்கள் செய்த ஒரு பெரும் பணி, டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றதுக்கு முன்னாடி, தியேட்டர்காரங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி, நாங்கள் பப்ளிசிட்டியையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க, அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். இதை தொடர்ந்து செய்யுங்கள். என் படத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா படத்துக்கும் நியாயமாக கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நல்லது எது கெட்டது எதுன்னு இங்கே இருக்கும் திறமையான பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அந்த நல்லவர்களை, வல்லவர்களை வாழ்த்துங்கள், வாழ்வார்கள். விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், தியேட்டர் ஊழியர்கள், விக்ரம் படத்தின் பெரிய பலம் அவர்கள். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏன்னா அங்கே போய் அந்த சூழலை கெடுத்துடக்கூடாது. எங்களுடைய வரவே நான் தியேட்டரில் படம் பார்க்க மாட்டேன், என்னங்க அதை திமிரான்னு வாங்க. அங்கே போனான்னா படத்தை விட்டுட்டு நம்ம வந்திருக்கோமான்னு திரும்பி பார்ப்பாங்க நம்மளை. அது ஒரு காட்சியை கெடுத்தாலும் அந்த காட்சி கெட்டு போச்சு அது. அதனால் நான் தியேட்டருக்கு போக மாட்டேன். ஆனால் தியேட்டரில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு நிறைய வேவு பார்க்க ஆட்களை அனுப்பிச்சு அந்த மாதிரி வந்தபோது நான் கண்டு உணர்ந்தது, இந்த கார் பாஸ் கொடுக்குறவங்க, கார் கட்டி கெட்டுக்கிறவங்க முதல் கொண்டு சந்தோஷமாக இருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க இந்த படத்துக்கு. சைக்கிள் ஸ்டாண்டு பார்த்துக்கிட்டவங்க, அந்த இது எல்லாருக்குமே ஒரு கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரியுது. அதற்கு தகுதியான படமாக எப்படி மாறிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருப்போம், எங்களுக்கு தெரியாது, நிகழ்ந்து விட்டது. அதற்காக நன்றியை சொல்லி கொண்டிருக்கிறோம்.